யூடிவி தயாரிப்புல எஸ்பி ஜனநாதன் இயக்கத்துல ஆர்யா விஜய் சேதுபதி ஷாம் கார்த்திகா நடிச்சிருக்கிற படம் தான் புறம்போக்கு என்கிற பொதுவுடைமை. நேஷனல் அவார்ட் வினரான டைரக்டர் எஸ்பி ஜனநாதன் படங்கள்னாலே அதுல நிச்சயமா சமூகத்துக்கு ஒரு மெசேஜும் ஒரு யூனிக்னஸும் இருக்கும். இதை அவருடைய முந்தைய படங்கள்லயே அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பொதுவாகவே புறம்போக்கு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம திட்டும் போது தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா புறம்போக்குனா எதுக்குமே உபயோகம் ஆகாதது அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதோட ஒரிஜினல் மீனிங் பொது உடைமை. ஜனநாதன் இயக்கிய படத்துக்கான எதிர்பார்ப்புகள் எகிரி கிடக்கிற இந்த நேரத்தில் இந்த படத்தை பற்றி நம்ம கிட்ட அவர் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்களை பார்க்கலாமா? இப்போ நம்மளோட ஒரு நேஷனல் அவார்ட் வின்னிங் டைரக்டர் இருக்கார். இவரோட படங்கள் வந்து கமர்ஷியல் படங்கள்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ஆர்ட் மூவி அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மிக்ஸ் ஆஃப் போத் அப்படின்னு சொல்லலாம். இவரோட ஒவ்வொரு படங்களும் மனசில் நிற்கிற மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும். அவர் நேஷனல் அவார்ட் வாங்கின படம் இயற்கையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஈயா இருக்கட்டும், பேராண்மையாக இருக்கட்டும், இப்போது அவரோட அடுத்த படம் புறம்போக்கு என்கிற பொது உடைமை அந்த படம். கண்டிப்பாக அவர்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த படத்தை பற்றி இருக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது தெரிஞ்சுக்கலாம், அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், வணக்கம். ஸோ இந்த படம் இப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த ஃப்ரைடே அன்னைக்கு. புறம்போக்கு என்கிற பொது உடைமை எல்லாருமே இந்த டைட்டில் பற்றி கேட்டுட்டோம், எப்படி இந்த மாதிரி புதுசாக யோசிச்சிங்க, எதனால் எப்படி யோசிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஹோல் கான்செப்ட், இந்த புறம்போக்கு என்கிற பொது உடைமைன்ற அந்த ஐடியா வந்து எப்படி நீங்கள் கன்சீவ் பண்ணீங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்க. இந்த படத்தில் வந்து இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா, தூக்கு தண்டனை, அதை பற்றி தான் ஒரு இந்த படம் டிஸ்கஸ் ஆகுது. இது வந்து வேர்ல்டு வைடு இஷ்யூ, இது உலகம் பூரா இஷ்யூ. ஒரு 160 நாடுகளில் இந்த தூக்கு தண்டனை இல்லை. ஐநா வந்து தூக்கு தண்டனை வேணான்னு சொல்லுது, சில நாடு அது வேணும்னு சொல்லுது, அதில் இந்தியா வேணும்னு சொல்லுது. இப்படி பல்வேறு அமெரிக்கா போன்ற பெரிய நாட்டில் வந்து சில மாநிலங்களில் தூக்கு தண்டனை இருக்குது, சில மாநிலங்களில் இல்லை. அப்புறம் அது கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டில் வந்து வெரைட்டி ஆஃப் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இருக்குது. கல்லால் அடித்து சாப்பிடுகிறது, தலையை வெட்டுறது, எலக்ட்ரிக் சேரில் உட்கார வைக்கிறது, இது மாதிரி நிறையா இருக்குது. அதில் இந்தியா வந்து தூக்கு கயிறில் தூக்கு போடுவது அப்படி தான் அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் நிறைவேற்றது. இப்போ நம்ம பொறுத்தவரை, நம்ம ஸ்டேட் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இது ஒரு மோர் சென்சிட்டிவான இஷ்யூ. இப்போ ரீசெண்டாக மற்ற இடங்களில் நிறைய குற்றவாளிகள்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் அந்த நியூஸ் ஆகிருக்கும். ஒரு மாநிலத்தில் வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆனது வந்து பேரறிவாளன் சாந்தம் முருகன் மூணு பேருடைய இஷ்யூ வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ. இது சட்டசபையில் தீர்மானம் நிறுத்துற அளவுக்கு பெரிய இஷ்யூ இது இல்லையா. ஒரு சட்டசபையை தீர்மானம் நிறுத்துற இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம், அப்புறம் பஞ்சாப் நடந்திருக்கு. இந்த இது வச்சே ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபிலிம் தான் அது. ஒரு ஃபுல் பேக்கடாக அப்படியே மோர் டெம்போவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களோட ஒவ்வொரு படங்களையும் பார்க்கும்பொழுது ஹீரோ அப்படிங்கிற ஒரு ஸ்டார் வேல்யூ அப்படிங்கிறது பிலீவ் பண்ணி நீங்கள் யாருமே ஸ்டார் காஸ்ட் பண்ணுற மாதிரி தோணலை. பட் ஆனால் வந்து உங்களோட ஒவ்வொரு படத்துலேயும் அந்த ஸ்டாருக்கு ஒரு வேல்யூ ஏற்படுது. ஸோ பிஇட் ஷியாம் வந்து இயற்கையில் வந்து நாங்கள் பார்த்த விதமாக இருக்கட்டும், ஈயில் வந்து ஜீவாவை பார்த்த விதமாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் தான் அந்த ஸ்டாருக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு தோணுது. பட் உங்களோட படங்களில் வந்து அந்த ஸ்டார் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு டைமென்ஷனில் ஒர்க் பண்ணுறாரு. லைக் ஷாமா அது வரைக்கும் நாங்கள் பார்க்கல அந்த மாதிரி. இந்த படத்துலையும் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே மூணு பேருமே ரொம்ப நாலு பேருமே ரொம்ப வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் தானே. பட் எப்படி சூஸ் பண்ணுறீங்க? என் படத்தில் வர அட்மாஸ்பியர் கேரக்டர் இல்லையா, சினிமா கேரக்டர் கூட அது ஒரு ஹீரோ கேரக்டர் தான் அது. நான் இப்போ ஆரிய ஐடியா சொல்லும்போது சொன்னேன்னா, இந்த ஜெயிலில் ஜெயிலை பேஸ் பண்ணி தான் 60% ஓடுது படம். இந்த ஜெயிலிருந்து யாருன்னா 2000 பேர் ஜெயிலில் இருக்காங்க, 2000 பேரும் ஹீரோ தான். அவனை பற்றி சப்ஜெக்ட் படம் எடுத்தால் அவன் ஹீரோ. இப்போ நான் ஒரு படத்தில் இந்த படத்தில் ஒரு சீன், அதில் ஆர்யாவும் டைலாகே இல்லை, ஷாம் இருக்கார், ஒரு சின்ன சீன் தான். அந்த சீன் என்னென்னா, ஆறுமுகன் ஒருத்தர் 12 வருஷமாக ஜெயிலில் இருக்கார். ஆர்யா உள்ளே வந்த பிறகு பார்த்து அவர் என்னென்னு கண்டுபிடிச்சா, அவர் ஒரு குற்றமே செய்யாதவர். ஒரு 14 வயசு பொண்ணை ரேப் பண்ணி அப்படியே அதை கொண்டுட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்துன்னு வருவார். அதான் அவர் மேலே இருக்க கேஸ், அதுக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தா அது பொய் கேஸ்ன்னு தெரியுது. ஓகே, ஆனால் 12 வருஷமாக அங்கே இருக்கிறார் அவர். அவன் ஆர்யா முன்முயற்சியில் அவர் விடுதலை ஆகிறார். இப்போ விடுதலை ஆகும்போது அவர் அழுகிறார், நான் போகிறதுக்கு இடம் இல்லை, ஏன்னா நான் வந்து இப்படி ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணுன்றதால எங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க, எனக்கு இடமே இல்லை, நான் ஜெயிலே இருந்தேன்னு சொல்கிறார். இப்போ இவரை வந்து என்லார்ஜ் பண்ணால் ஒரு ஹீரோ நடிச்சா அது ஒரு ஹீரோ கேரக்டர் தான் அது ஒரு ஃபிலிமு, அது ஒரு சப்ஜெக்ட் இல்லை. அதில் இப்போ நான் வாண்டடாக ஒரு ஹீரோ உருவாக்கணும்லாம் நினைக்கல. எல்லாம் என் பண்ணல, சின்ன சின்ன கேரக்டர் கூட அதுக்கு ஒரு ஹீரோய்க்கு இருக்குது அதில். ரைட், எல்லாரும் அப்போ ஹீரோன்னு பண்ணும்போது அது இன்னும் அதிக ஹீரோய்க்காக இருக்குது, அதனால் வெளியே வந்து தெரியுறாங்க. மற்ற படங்களை விட ஹீரோ, என் படத்து ஹீரோ வந்து இன்னும் வேறையா பிராண்ட் ஆகிறாரு. ஓகே, அப்படின்னு அது பாசிட்டிவாக பிராண்ட் ஆகிறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது இந்த படம் வந்த பிறகு, இந்த படத்தில் அப்படி
அதே மாதிரி மூணு பேர் ரொம்ப பவர்ஃபுல் ரோல் தான் அது. மூணு பேரும் வெல் பேலன்ஸ்ட் ரோல், நாலு பேரும் கார்த்திகாயும் சேர்த்து வெல் பேலன்ஸ்ட் ரோல். ஏன்னா அதை பார்த்துட்டு பிறகு ஹிந்தியில் பாம்பேயில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா யூடிவி தான் ப்ரொடக்ஷன், நான் பைனரி பிக்சர்ஸ்ன்னு நான் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பேஸில் பண்ணியிருக்கேன். ஓகே, படத்தை பார்த்த பிறகு அவங்க சொல்லியிருக்காங்க இவ்வளோ வெல் பேலன்ஸ்டாக நாலு ஆர்டிஸ்டையும் கணக்கு போட்டு பண்ணது வந்து பெரிய விஷயம். பட் இப்படி இருக்கும்போது மூணு பேருக்குமே வந்து செட் பண்ணும்பொழுது யாருமே மனசில் நிற்காத மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் மூணு, உங்களுக்கு பயமா இல்லையா? இல்லை இல்லை, நான் வந்து மறுபடியும் என்ன சொன்னேன், மூணு ஹீரோக்காக நான் ஒன்றுமே பண்ணல. ஓகே, விஜய் சேதுபதி, ஆர்யா, ஷாமு இவங்களாம் என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற கணக்கில் நான் பண்ணல. மூணு பேரும் ஒரு கேரக்டராக மூணு கேரக்டர் வச்சுருந்தேன். அந்த மூணு கேரக்டரும் முக்கியமான கேரக்டர் ஸ்கிரிப்டுக்கு. அப்போ மூணு பேர் கேரக்டருக்கும் சின்சியராக ஒர்க் பண்ணேன். அப்போ தான் மூணு ஹீரோவும் அது கரெக்டாக டிவைட் ஆகிடுச்சு. இவர் மெக்காலே கேரக்டர் பண்ண ஷாம் வந்து ஒரு போலீஸோடைய டாப்பு, பிரெயின் பவர் ஃபுல்லாகவே இருக்க, எடுத்த உடனே அடிப்பேன் அடிப்பேன்னா கூட இல்லாமல் அவன் வந்து ரொம்ப பிரெயினியாக வந்து ஹேண்டில் பண்ணுவான் எல்லா கேரக்டரும். எனக்கு ஒரு அவன் என்ன டார்கெட்டோ அந்த டார்கெட் நோக்கி நகர்த்தணும். ஸோ அவ்வளோ பெரிய ஜெயிலில் அவன் மெயின்டைன் பண்ணணும். இப்போ அதுக்கு அவன் என்ன ஃபிட்டோ அதுக்கான அது தனித்துவமாக அது இருக்கும், தனித்துவம் இருக்கும். அது மாதிரி எமனிங்கன்றவன் வந்து புது கேரக்டர், அது புது கேரக்டர். ஸோ இதுக்கு வந்து ரெஃபரன்ஸே இல்லை, சொல்லப்போனால் நானும் தேடின ரெஃபரன்ஸ் இல்லை, ஃபிலிமே இல்லை. ஓகே, அவரும் ஆஸ் ஆர்டிஸ்ட் தேடினார், யாராவது ஹேங்மேன் நடிச்சிருக்காங்களா தமிழில் பார்த்தா இதுக்கு முன்னாடி படமே இல்லை, எந்த நாவல் ரெஃபரன்ஸும் இல்லை, ஆளை நேரடியாக பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இல்லை, ஏன்னா ரெகுலர் ஹேங்கிங் கிடையாது, வாய்ப்பு இல்லை. ஸோ எல்லாத்தையும் அவர் உள்வாங்கி அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதுலேயும் டஃப் என்னன்னா, இப்போ நான் எனக்கும் உங்களுக்கு தகராறுன்னா திடீர் நான் உங்களை அடிச்சிடலாம், நீங்கள் என்ன அடிச்சிடலாம், ஒருத்தர் ஒருத்தர் கொலை கூட பண்ணிடுவாங்க, ஏதோ சின்ன தகராறுனா. ஹேங் பண்ணுறவனுக்கும் தொங்க போகிறவனுக்கும் எந்த தகராறும் கிடையாது, விரோதமே இல்லை. அப்போ விரோதமே இல்லாத ஒருத்தனை ஹேங் பண்ணணுன்றது ரொம்ப பெரிய பெயின்ஃபுல். அது அதெல்லாம் வேறு எக்ஸ்பிரஷன், அது டோட்டல் இவர் டைமென்ஷன் வேறே ஆகிடுது. அப்புறம் மூணு பேரும் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு வேறு வேறு லெவல் ஆஃப் பெர்ஃபார்மென்ஸு, வேறு கேட்டகரி ஆஃப் இது ஒர்க்கரு. உங்கள் படங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாம் மட்டும்தான் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க. இயற்கையிலும் நடிச்சிருந்தார், இப்போ புறம்போக்கு படத்துலையும் அவர் நடிச்சிருக்காரு. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் வந்து இயற்கையிலேருந்து அவர் எவ்வளோ எவால்வ் ஆயிருக்காருன்னு நினைக்கிறீங்க சார்? அப்போ அது வந்து ஒரு லவ் ஸ்டோரி, அது ஒரு சின்ன பையன், அதுக்கு அப்போ பொருத்தமாக இருந்தார், இந்த படத்துக்கு அப்போ பொருத்தமாக இருந்துட மாட்டார், இந்த படத்துக்கு இப்போ பொருத்தமாக இருக்காரு, அது அதுவாக வாழ்ந்துருக்காரு. இந்த இடத்த ஏன்னா அவ்வளோ பெரிய செட்டு கம்ப்ளீட்டு ஜெயிலுங்க, 2000 பேர் இருக்கிற ஜெயிலு, அதுக்கு ஒரு தலைமை அதிகாரியாக இருக்கிறதுக்கு வந்து வேறு ஒரு பர்சனாலிட்டி வேணும், அதை ஃபீல் பண்ணியிருக்காரு. அது புறம்போக்கு படம் பார்க்குறவங்க என்ன மாதிரி ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு தியேட்டருக்கு வரலாம் சார்? அது என்னுடைய முன்னாடி படம் இருக்கிறனே இருக்குது, மூணு படம், அது எதை எதிர்பார்த்து வந்தாங்களே தெரியல, ஆனால் வந்து பார்த்துட்டு ஏதோ ஒன்று ஃபில் ஆகியிருப்பாங்க இல்லையா, அந்த குவாலிட்டியாக இதுலேயும் எதிர்பார்க்கலாம். நிச்சயம் அதில் நான் வேறு பண்ணலை, அதோட ஒரு பெட்டராக பண்ணியிருக்கேன்னு கூட நான் நினைக்கிறேன். நான் அதை தாண்டி ஆர்யா இருக்கார், ஷாம் இருக்கார், விஜய் சேதுபதி இருக்காங்க, கார்த்திக் இருக்காங்க, ஒரு மல்டிஸ்டார் ஒரு டீம் இருக்குது. அப்புறம் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கிராண்டாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் எப்பவுமே நான் ஒரு பிக் கேன்வாஸ் தான் எனக்கு எப்போ ப்ரிஃபர் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஃபிலிமே கடல் கப்பல் அப்படின்ற மாதிரி அந்த கேன்வாஸ் நான் பெருசாக நினைக்கிறேன். அதனால் இதில் இந்த கேன்வாஸும் நல்ல தியேட்டரில் இருந்த அந்த இதுக்காக நான் கேன்வாஸாக பண்ணியிருக்கேன், அதை எதிர்பார்த்து வரலாம். அதை தாண்டி ஒரு நீட் ஃபிலிம் ஃபுல்லாக அப்படி நம்மளோட நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஏதோ ஒரு வேறு ஒரு விஷயத்தை பேசி அது ஒரு கன்க்ளூஷன் எடுக்கிற அளவுக்கு. உங்களோட அடுத்த படம் என்னவா இருக்கும், நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் உங்ககிட்ட? அடுத்த படம் வந்து எனக்கு பல இந்த படம் முடியும் போது தான் நான் யோசிப்பேன். அடுத்த படம் கூட லவ் பண்ணலாம் கூட, ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலாம் கூட. எனக்கு லவ் ஸ்டோரினா கூட அது எப்படின்னா நான் ஸ்ட்ராங்காக சொல்ல தந்தி டிவி நான் முக்கியமான விஷயத்தை சொல்லணும் பகிர்ந்துவேன். இங்கே வந்து இப்போ டெல்லியில் ஒரு பொண்ணு இஷ்யூ ஆச்சு, ஒரு பொண்ணு பையன் தான். இது வந்து யாரோ ஒரு ஆள் ரெண்டு ஆளோட பிரச்சனை கிடையாது, அந்த பையன் அப்படி இருந்தால் இந்த பையன் அப்படி இருந்தால் அப்படின்றது இல்லை, இது வந்து சைக்காலஜிக்கலாக ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது உதாரணமாக தனி மனிதனுக்கு எப்படி நோய் வருமோ, தனி மனிதனுக்கு எப்படி மனநோய் வருமோ, அதை மாதிரி சமூகத்துக்கும் நோய் வரும். சரியான தைரியம் அப்ளை ஆகலைன்னா தனி மனிதனுக்கு நோய் வரும், சமூகத்துக்கும் நோய் வரும். இப்போ அதுக்கான ஃபிலாசபி இருந்தால் தான், அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் இருந்தால் தான் அந்த நோய் போகும். தனியாக தனியாக கூப்பிட்டு தண்டித்தா அவனை திருத்த முடியாது. ஒரு குறிப்பை நான் பேரன்மேலே நான் கோட் பண்ணியிருந்தேன். ட்ரைபு இருக்காங்கல்ல, ட்ரைப் மக்கள், மலைவாழ் மக்கள் இருக்காங்க, பழங்குடியின மக்கள். இந்த பழங்குடியின மக்களில் பல கேஸ்லாம் இருக்குது, செக்ஷன் பல குற்றங்கள் நடக்குது. ஆனால் இது வரைக்கும் ஒரு ஒன்று கூட ஒரு ரேப் கேஸ் கூட நடந்தது கிடையாது. அங்கே ரேப்புன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ இப்போ ட்ரைப் சொசைட்டிக்குள்ளே ரேப்புன்னு ஒன்று இல்லைன்னா அப்போ நம்ம அதை ஆயினில்ல, ஆய்வு செய்யணும்ல. இப்போ அங்கே ஒண்டியும் அது இல்லை, இங்கே ஒண்டியும் அது இருக்குதுன்னு சொல்லிட்டு
அப்போ அங்கே வேறு ஒரு தேரி அப்ளை ஆகுது, இங்கே வேறு தேரி அப்ளை ஆகுது. இது சரியாக இல்லாதனால தான் இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இதை அடிப்படையாக வச்சு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணும். ஏன்னா இவங்க இன்னும் லவ்னான்னா செக்ஸ் என்னன்னா அதை புரியாமல் இருக்கிற ஒரு சொசைட்டியாக இருக்குது. எல்லாத்துக்கும் வேறு வேறையாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் இது நடந்துட்டு இருக்குது. அங்கே இளவரசன் கேஸ் அங்கே நடக்குது. இங்கே பார்த்தா எங்கே இப்போ அப்படி கௌரவ கொலைன்னு சொல்லியிருந்தா எங்கே பார் கௌரவ கொலையாக இருக்குது. இது கௌரவம்னா என்ன, அந்த கௌரவம் என்ன மிஸ் ஆகுது, அதை பேஸ் பண்ணி ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா. சார், இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக நாங்கள் கேட்ட கேள்விகள் தான் பதில் சொன்னதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து குறும்போக்கு படம் வந்து வெற்றி அடையணும். தந்தி டிவி சார்பாக வாழ்த்துக்கள். நீங்கள் மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் சார். தேங்க்யூ ஸோ மச்.